வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் அரசியல் பேச நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். எலெக்ஷன் பரபரப்பு நெருங்கிட்டு இருக்கு. இந்திய கூட்டணி ஆக்டிவிட்டிஸும் டே பை டே பரபரப்பா இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோடியோட ஆக்டிவிட்டியும் பரபரப்பா இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா இந்திய கூட்டணியில ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா அது உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் அகிலேஷ் யாதவ். அவர் சமீபத்துல ஒரு ட்விட்டர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பதிவு வந்து இங்க இருக்கக்கூடிய நாளிதழ் கூட செய்தியா வழியா இருந்தது. அவர் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சர்வேல பிற்படுத்தப்பட்ட மக்கள் 49%, சிறுபான்மையினர்கள் 21%, ஒடுக்கப்பட்ட மக்கள் 16%, பிறகு உயர் சாதியினர் 4%. இந்த அவ்வளவு மக்களும், இந்த குறிப்பிட்ட இந்த பர்சன்டேஜ் உள்ள மக்கள் எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் மீது ஒரு ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அந்த சர்வே ரிப்போர்ட்ல சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பதிவை போட்டிருந்தாரு. இந்த சர்வே முடிவுனால பாஜக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வியூகத்தை வகுக்கிறதுன்னு சொல்லி தடுமாறுது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த பதிவுல போட்டிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா ரியாலிட்டி தானா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உண்மைதான். நானும் ட்விட்டர்ல பார்த்தேன். திரு அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல எடுத்த ஒரு சர்வேடைய டேட்டாவை வந்து அவரு அதுல போஸ்ட் பண்ணியிருந்தாரு, ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது சரிபாதி உத்தரப்பிரதேச மக்கள், கிட்டத்தட்ட 50% ஆஃப் உத்தரப்பிரதேச மக்கள் வந்து பிஜேபிக்கு இந்த முறை வாக்களிக்க போவது இல்லை என்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதாக அதுல சொல்றாரு. அதாவது இந்தியாவிலே அதிகமான நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. 80 தொகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதுல 50 விழுக்காடு மக்கள் வந்து பிஜேபிக்கு நாங்க இந்த மாதிரி ஓட்டு போட போறது இல்லை அப்படின்னு உத்தரப்பிரதேசத்திலேயே ஒரு நிலைமை பிஜேபி இருக்குது அப்படின்னா, அப்ப நீங்க மற்ற மாநிலங்கள்ல பிஜேபிக்கு எதிரான அலை எவ்வளவு வீசுது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் பிஜேபியினுடைய லேப் ரேட்டாக, பிஜேபியினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு. சூழ்நிலையில நீங்க ஓபிசில இருந்து 49% பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட தயாரா இல்லைன்றது பிஜேபிக்கு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு. அப்போ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இதை பிஜேபிக்காரங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எதனால நடக்குதுன்னா, நீங்க வந்து சில அரசியல் விஷயங்களை, சமூகம் சார்ந்த விஷயங்களை தவறா கையாண்டதினுடைய விளைவுதான் இந்த மாதிரியான நடைமுறைக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்றத அவங்களும் கவனிக்கும், நாமளும் கவனிக்கணும். குறிப்பாக வந்து இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறி இருக்கு. உலகத்தில் உள்ள பல நாடுகளை சார்ந்த பெண்கள் இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு பல நாடுகள் சொல்லியிருக்கு. இது மோடி ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவலம். அதுல குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல அதிகமான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல மத்ராஸ்ல இருந்து, உனாவில இருந்து இளம் பெண்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதனால பிஜேபிக்கு மிகப்பெரிய அதிருப்தி அங்க இருக்குதான் செய்யுது. ரெண்டாவது, இந்த குத்துச்சண்டை வீராங்கனைகள்லாம் வந்து டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. அதுல வந்து மிகப்பெரிய அதிருப்தியும் எழுந்திருக்கு. அப்ப பெண்களுடைய ஒரு பங்கு வந்து பிஜேபிக்கு விழுறது சரிசமமா வந்து குறைஞ்சிருக்கீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்த சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய அவங்க இருக்கதான் செய்யறாங்க. இப்ப அவங்களுக்கும் இந்த ஜிஎஸ்டினால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. 2019 நம்பி ஓட்டு போட்டாலும் சரி பண்ணுவார் மோடின்ட்டு. ஆனா 2024 வரைக்கும் ஒன்னும் சரி பண்ண முடியல. அவர் அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அப்படின் போது இதுக்கு மேலே மோடிக்கு ஓட்டு போட்டா நமக்கு நடக்காதுன்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. அதெல்லாம் தொழில் பண்ணக்கூடியவங்க, பெண்களா இருக்கட்டும். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி மணிப்பூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி யூபியில வந்து ஏற்படுத்திருக்கு. மணிப்பூர் கலவரம் எந்த அளவுக்கு இருந்துன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்க தெளிவா வந்து இந்த முறை காங்கிரஸ், சமாஜ்வாதி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். எந்த காரணத்துக்கு கொண்டு எம்ஐஎம், அந்த ஓவைசி போன்ற கட்சிக்கு கூட ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஐடியாக்கு வந்துட்டாங்கன்றதே புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்த தாண்டி வேலையின்மை, வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குவேன்னு சொல்லிதான் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனார். வருஷத்துக்கு 2 கோடினா இந்த நேரத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்கும். 5 வருஷத்துக்கு 10 கோடினா கூட 10 வருஷத்துல 20 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்கும். ஆனா என்னன்னா, ஏற்கனவே வேலையும் போயிருக்கு பல பேர். அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 4% தான் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இன்னைக்கு 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அப்போ இதுல குறிப்பாக பாதிக்கப்படுறது யாருன்னா, வட இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். ஏன்னா வட இந்தியாவில்தான் யங் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகம். 35 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்களுடைய பாப்புலேஷன் டெமோகிராபிக்ஸ் வந்து அங்கதான் அதிகம். அப்ப அதனால இந்த காரணங்கள்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் அவங்க தென் இந்தியாவை நோக்கி அவங்க நகர்ந்து வராங்க. வேலை வாய்ப்புகள், கட்டட வேலைகளுக்கு, இந்த பாலங்கள் கட்டுற வேலைக்கெல்லாம் நகர்ந்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சரியான உத்தரவாதமான வேலை கிடைக்கல, சரியான கல்வியும் கிடைக்காத ஒரு காரணத்தால. அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பிஜேபி வந்து ஒரு சர்க்கிளை வந்து நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. உத்தரப்பிரதேஷ்லேயே நிலைமை அப்படின்னா, அப்போ மற்ற பகுதிகள் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அதுக்குதான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, ராமர் கோயில் கேள்விக்கிறாங்க. இப்படிங்கிற உத்தரப்பிரதேச மக்களை வந்து முட்டாளாக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ராமர் கோயில் கட்டி திறந்து விட்டோம்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாளாயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்கிறாங்க. இந்த பக்கத்துல காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்து உங்களுக்கு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி, சாதி வரி கணக்கெடுப்பு நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல நம்ம மதவாதம், சனாதனம், கோயில் கட்டுறோம், ராமர் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபி தன்னோட எலெக்ஷன் வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய முதல் படிதான் ராமர் கோயில் திறப்பா நான் பாக்குறேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க. அது மட்டும் இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். அதாவது நவம்பருக்கு பிறகு ஒரு பேச்சு ஒரு பயம் தெரியும். நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா திரு நரேந்திர மோடி 2 வகையான பேச்சு பேசுவார். எப்பொழுதெல்லாம் அவர் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கார் என்று பொருள். எப்பொழுதெல்லாம் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரோ அப்போ அவர் பயந்திருக்காரு என்று பொருள். இதுதான் உண்மையாக இருக்கு. அப்போ பல முறை நவம்பருக்கு அப்புறம் எதிர்கட்சிகளை சம்பந்தமே இல்லாம விமர்சனம் செய்கிறார் நரேந்திர மோடி அவர். இவ்வளவு ஆண்டுகளும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யாது என்பவர் இந்த இந்தியா கூட்டணியை பார்த்து விமர்சனம் செய்கிறார். காங்கிரஸ் மேல பரிதாபப்படணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்க இவ்வளவு தொகுதிகளாவது வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கலாம் ஒரு தெனாவட்டான பேச்சு. அது தெனாவட்டுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய அச்சம் கலந்த பயம் என்றதான் நான் பாக்கிறேன். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா நாங்க பீகார் வெஸ்ட் பெங்கால்ல போயிட்டு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு 7 நாள சிஏ கொண்டு வரேன்னு சொல்றாரு. உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிஜேபியுடைய கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடியது வந்து மதவாதம் தான். மதவாதமும் இந்த அது சார்ந்த விஷயங்களும் தான். உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால போயிட்டு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு நான் சிஏஏ கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூபியில ராமர் கோயில் அதை சுற்றி கிருஷ்ணர் கோயில் அடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கிட்ட 10 வருஷமா என்ன செஞ்சாங்கன்ற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மதவாதம் அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு போலரைசேஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலான்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை, அவங்க சொல்றதுக்குன்னு சாதனை எதுவும் இல்லை. நாங்க இவ்வளவு பேர் வறுமை கூட்டு வந்திருக்கோம், இவ்வளவு பட்டினியை ஊட்டச்சத்து குறைபாடு குறைச்சிருக்கோம், பஞ்சம் பட்டினியை குறைச்சிருக்கோம், இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேர் எங்க அரசாங்கத்துல படிச்சிருக்காங்க, படிச்சு முன்னோக்கி மேல போயிருக்காங்க, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த கருத்தும் கிடையாது. அதனால கமெண்ட் கீழே போடுற யூடியூப் கீழே கமெண்ட் போடுற சங்கிகள் எல்லாம் கொஞ்சம் வந்து டேட்டாவோட வந்து பேசணும் நீங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், நான் பதிவு பண்றேன். அதனால இங்க பிஜேபி வந்து பயந்திருக்குது என்பதை என்னால நல்லாவே புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய வெளிப்பாடாக தான் பிரதமர் வந்து ராஜ்யசபால வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்றாரு எதிர்கட்சிகள். அவர் வந்து நேரம் உடற்கொண்டு உள்ள எடுத்து பேசுறாரு. பிரதமரோட பேச்சு எதை உணர்த்துது அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்றதும் அந்த அர்த்தத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி படுது. இப்ப அடுத்ததா வந்து இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி வேலையில்லாத திண்டாட்டமோ அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலோ அல்லது ஜிஎஸ்டி எல்லாம் பாதிக்கப்பட்ட விவகாரமோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் அங்க நாட்டுல இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இதெல்லாம் ஹிந்தி ஆர்ட்லேண்ட்லயே இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாத இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரிதான் அந்த மதவாத பாலிடிக்ஸ், ராமர் கோயில் அரசியல், அடுத்த கிருஷ்ண ஜென்மபூமி, காசி விஸ்வநாதர் கோயில் ஆலயம், இந்த மாதிரியான விவகாரத்தை அவங்க அதை அடுத்தடுத்து பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்கள புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாயை, இந்த அவங்க பில்ட் பண்ணக்கூடிய இந்த விவகாரங்கிறது மக்களுடைய இந்த யதார்த்தமான பிரச்சனையை மறைக்க முடியுமா? மறைச்சு மக்களோட வாக்குகளை பெற்ற முடியுமா? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எப்படி அதே ரொம்ப உறுதியா அவங்க நம்பிட்டு இருக்காங்க? அதுதான் அவங்களுடைய அதீத நம்பிக்கையா பாக்குறாங்க. அவங்களுக்கு பயம் மட்டும் அல்ல, பயம் கலந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸும் இருக்கு, அதீத நம்பிக்கை இருக்கு. என்ன அதீத நம்பிக்கைன்னா இந்த மக்களை எப்படியாவது மதத்தை சாதியை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற அதீத நம்பிக்கை இருக்கு. அது எல்லா காலமும் பழிக்காது சார். எவ்வளவு நாள் நீங்க மக்களை மதத்தை வச்சு ஏமாத்துவீங்க, எவ்வளவு நாளா சாதி வச்சு ஏமாத்துவீங்க? நீங்க யூபியில பண்ண சோசியல் இன்ஜினியரிங் எப்படி நீங்க எல்லா மாநிலத்தையும் அப்ளை பண்ணி பாக்குறீங்க? அப்போ இது ரொம்ப நாளைக்குலாம் அந்த குதிரை ஓடாது. இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வட இந்தியாவில பல மாநிலங்கள்ல காங்கிரஸே இல்லைன்ற நிலைமைலாம் போயிடுச்சு. மத்திய பிரதேசம் எடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. சட்டமன்ற தேர்தல் ஆட்சி இழந்திருந்தாலும் கூட, ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட, காங்கிரஸோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ராஜஸ்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லா மாநிலங்களிலும் அவர் வாக்கு வங்கி தக்க வச்சிருக்கு. அப்போ காங்கிரஸ் கொடுக்குற ஒவ்வொரு ஓட்டும் அல்லது எதிர்கட்சி கொடுக்குற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு எதிரான ஓட்டு தானே. அப்போ பிஜேபிக்கு எதிரான மனநிலை சரிபாரி இந்தியாவுக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கு. அப்போ நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால, நீங்க ஆட்சி கட்டத்தில் இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் செயல்படுறீங்க. அப்போ என்னன்னா நமக்கு இங்க தேவையானது என்ன? இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். இந்தியா என்கிற கூட்டணியை நம்ம வலுப்படுத்தினா நிச்சயமாக 2024 பிஜேபியை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது. இது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து கூட்டம் போடுறதா பிளான் பண்ணிருக்கிறாங்க. பெங்களூர்ல ஒரு கூட்டம், அப்புறம் மும்பைல ஒரு கூட்டம், அதன் பிறகு வந்து தேர்தல் பிரச்சாரங்கள், மாநாடுகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்தியா கூட்டணி தலைவர்கள் சென்று மாநாடுகள் தொடர்ச்சியாக கூடக்கூடிய திட்டத்தை வந்து வகுத்திருக்கிறாங்க. அதுக்கு நடுவுலயே எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரா முடிஞ்சிடும். அவரும் கலந்து கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். சோ இந்த இந்தியா கூட்டணி வந்து சரியான ஒரு சீட் ஷேரிங் அண்ட் சீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனாலே நிச்சயமாக நம்ம பிஜேபி வீழ்த்திட முடியும் என்கிற ஒரு ஒளி தெரியும். ஓகே, இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க குறிப்பிட்டது மூலமா வந்து இந்திய கூட்டணி ரொம்ப வேகமா எலெக்ஷன் நோக்கி வராங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்களோட ஆக்டிவிட்டி எந்த வகையில பாஜக டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன வியூகம், என்ன வந்து அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரம் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுல நீங்க திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும்? இந்திய கூட்டணியுடைய ஃபோக்கஸிங் பிரச்சார பிரபகண்டங்கள் எதுவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுதான் நீங்க எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய நியாய யாத்திரா, அதாவது நீதி யாத்திரை, நீதி பயணம்னு சொல்றாங்களே, அதுலயே எல்லாமே அடங்கியிருக்கு நான் சொல்றேன். அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துல நீதி நடத்தீங்கன்னா பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, இந்த 3 தான் இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போது அரசியல் நீதினா என்ன? அரசியலில் அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதியளிக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இடஒதுக்கீடை உடனே கொண்டு வர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியல் நீதியை பேசும். அடுத்து சமூக நீதி. சமூக நீதி என்று வரும்போது இந்தியாவிலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதன் மூலமாக ஓபிசி இடஒதுக்கீடை நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்துக்கு தள்ளி கொண்டு போய்விட்டுருவோம் நாம. அதே மாதிரி தனியார் மயமாக்கல்னால எப்படி அரசு துறை வேலைகள்லாம் போயிருக்குது, அதனால இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம விளக்கி பேசிட்டு இருக்கோம். அப்ப இது சமூக நீதி. அடுத்தது பொருளாதார நீதி. பொருளாதார நீதி வரும்போது இந்தியாவில் நிலவக்கூடிய விலைவாசி உயர்வு, இந்தியாவில் நிலவக்கூடிய வேலையின்மை, இந்தியாவில் நிலக்கூடிய பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, உணவுப் பொருட்களுடைய விளைவு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை உயர்வு, இன்ஃபிளேஷன் ரேட் எப்படி அதிகமா போயிட்டு இருக்கு, அதை நான் குறிப்பிட்டு பேசப்போம். அப்போ இந்த நியாய யாத்திரா அல்லது நீதி யாத்திரா என்பது அரசியல் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதியை மற்றும் எடுத்து செல்வதுதான் இந்த இந்தியா கூட்டணியினுடைய நோக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு நீதிகள், பல்வேறு நியாயம் போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரமா கொண்டு போறதுக்கு நீங்க திட்டத்தை வச்சிருக்க குறிப்பிடுறீங்க. இப்ப ஏற்கனவே பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு ஒற்றுமையை நீங்க உண்டாக்கிருக்கீங்க. இந்த ஒற்றுமை உண்மையிலே மோடியை பயம் கொள்ள செய்திருக்கு அப்படிங்கிறத கடந்த காலத்துல அவர் என்டிஏ கூட்டணியை நீண்ட காலமா கூட்டாத இந்திய கூட்டணியை கூட்டும்போது அவருக்கு இதை பார்த்து ஒரு பயம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் அந்த ரைடு, இடி ரைடு, அது இடி ரைடு, ஐடி ரைடு அதெல்லாம் துரிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஏமாச்சோரன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் எப்ப வேணாலும் கைது செய்யப்படக்கூடிய சூழலா இருக்காரு. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாக்குறோம். அப்ப திரும்ப திரும்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பவும் மூன்றாவது முறை அவர் பிரதமராக வரணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்திய கூட்டணி அப்படிங்கிற அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அதை உடைக்கிறது மூலமா நம்ம திரும்ப மூன்றாவது முறை வரணும் அப்படிங்கிறது தெளிவா அவருக்கு இருக்கு. அவர் அந்த ஒர்க் நோக்கி வேகமா செஞ்சுட்டு இருக்காரு. உங்க ஒற்றுமையை உடைக்கிறத தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வியூகங்கள்லாம் இருக்கு? நீங்க அந்த மாதிரி விஷயத்த என்ன நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல, ஒரு விஷயம் எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னா, பிஜேபி அல்லது திரு மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி இருந்ததுன்னா நிச்சயமா அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு ஆழமான பயம் அவர்களுக்கு இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி உருவாக கூடாது. இந்தியா கூட்டணி ஒரு ஒழிச்சு கட்டணும். இப்படி ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நம்ம ஆட்சியில திருப்பி மூன்றாவது முறையா உட்கார முடியுன்ற ஒரு தெளிவான பார்வைக்கு, தெளிவான புரிதலுக்கு மோடி போயிட்டார். அது எந்த டவுட்டும் அவருக்கு இல்ல. அப்போ இந்த கூட்டணி எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்கிற தெளிவான பாதையை வகுத்துட்டு இருக்கிறார். அதுலதான் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மிரட்டுறதா இருக்கட்டும், அவங்க மேல ஈடி அனுப்புறதா இருக்கட்டும், அது அரவிந்த், நீங்க சொல்ற அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து ஹேமந்த் சோரன்ல இருந்து எல்லாருமே, தமிழ்நாட்டிலேயும் செந்தில் பாலாஜி கைது இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி சார்ந்த பையன் தலைவர் ப. சிதம்பரம் கூட அதுல பாதிக்கப்பட்டவர் தான். எங்க தலைவர் அன்னை சோனியா காந்தி மேல கூட உங்களுக்கு இந்த இஷ்யூ எங்க அப்ப தொடர்ச்சியாக இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு அதன் மூலமா எதிர்கட்சியை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிஜேபியினுடைய ரெண்டு ஆயுதங்களாக ஒண்ணு மதமும் இன்னொன்னு ஈடியும் தான் இருக்கு. இதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை தவிர அவங்க சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்போ எதிர்கட்சிகளின் கூட்டணி வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களை தாண்டி எங்களும் ஒற்றுமை ரொம்ப வலுவா தேவைப்படும். அப்ப அந்த ஒற்றுமை எந்த புள்ளிகள் ஆரம்பிக்கும்னா, குறிப்பாக மாநில கட்சிகளிடையே பிஜேபி அடுத்த முறை இன்னும் ஒரு முறை ஆட்சியில் வந்துட்டாலும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவில மாநில கட்சிகள் இல்ல, மாநிலமே இருக்குமான்னு தெரியாது என்கிற ஒரு ஒரு அச்சம், இந்திய கூட்டாட்சிக்கு எதிரான நடவடிக்கை எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு புரிதலை, விழிப்புணர்வு இந்தியாவில் உள்ள எல்லா மாநில கட்சிகளுக்கும் இருக்கு, பிராந்திய கட்சிகளுக்கும் இருக்கு. அப்போ இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோட எல்லா கட்சியும் உள்ள வராங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வரதுனால எல்லாருக்கும் ஸ்டேக் ஹோல்டர் ஆயிடுவாங்க. அப்ப அதனால இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம நிச்சயமாக ஒன்னா நின்னா மட்டும்தான் நம்ம பிஜேபி வரவிடாம தடுக்க முடியும் என்கிற ஒரு புரிதல், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி எல்லாருக்கும் இருக்கு. அதுல எனக்கு 1% நீங்க சொல்ற அது நீங்க சொல்ற மாதிரியான முதிர்ச்சி அப்படிங்கிறது இந்திய கூட்டணிக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதற்காரமா தான் இணைஞ்சிருக்காங்கிறதுல பாக்குறோம். ஆனா எங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, இப்ப பாஜகவுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு குரலா இருக்கு. அங்க பல்வேறு குரல் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஒண்ணுதான், அப்படியே தவறானவோ சரியோ, ஆனா ஒரே ஒரு முடிவு தான் அங்க அறிவிக்கப்படுது அப்படின்னு பாக்குறோம். பட் இந்திய கூட்டணியில பல்வேறு கருத்துக்கள், அந்தந்த மாநிலத்திலிருந்து பல்வேறு மாநில தலைவர்கள் இந்திய கூட்டணி கருத்துக்களை, பல கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க. அது அது ஒரு ஒற்றுமை இன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதை பதிவு பண்ற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு இந்திய கூட்டணிக்கு ஒரு வலுவான ஆர்கனைசர், இவர் தான் பேசுவார், இவர் தான் ஸ்போக் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளம் யாரை நீங்க முன்னிறுத்த போறீங்க? இந்த மாதிரி விஷயத்த இப்ப சரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல, அப்படி ஒண்ணு தேவை இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் இந்தியா என்பது, இந்தியா என்கிற ஐடியா, இந்தியா என்கிற தத்துவமே பன்முகத்தன்மையால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்தியா. நான் தமிழ்நாட்டுல நான் சாப்பிடுற உணவும் பீகார்கார சாப்பிடுற உணவும் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? பஞ்சாபுடைய கலாச்சாரமும் கேரளா கலாச்சாரமும் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான மொழியில பேசணும், அந்தந்த மாநில பிரச்சனைகளை நம்ம அணுகணும். அதுதான் இந்தியா கூட்டணியில பலமாக நாங்க பாக்குறோம். நீங்க எதை பலவீனமாக பாக்குறீங்களோ அதான் எங்க பலமா பாக்குறோம். அப்போ இந்தியா கூட்டணியில உள்ள ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே அல்லது மாநில கட்சியோ அல்லது பிராந்திய கட்சியோ அந்தந்த மாநிலங்களுடைய கோரிக்கையே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மாநிலங்களோட கூட்டணியாக தான் இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முன்வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியோட கேட்டலிஸ்ட் அந்த ஃபார்ம்லாம் இங்க ஒர்க். அதே மாதிரி பீகார்ல ஆர்ஜேடி அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை குறிப்பாக சமூக நீதி சார்ந்திருக்கக்கூடிய சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து இப்ப பிஜேபி போனதுக்கு அப்புறம் அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி கமிஷன், எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன் எல்லாத்தையும் கலைச்சாச்சு, எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணியாச்சு. அப்போ சமூக நீதி என்பது குடி தோண்டி புதைச்சாச்சு பீகார்ல. இதே நிதிஷ்குமார் அவர்கள் சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு. செய்தி பார்த்தாமா, அவர் வந்து சமூக நீதி காவலர்னு சொல்லிட்டு அந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தி தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குனாரு. இப்ப பாஜக கூட போனதுக்கு பிறகு அந்த அவர் உருவாக்கின அந்த கமிஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் கலைச்சிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது உண்மையிலேயே பீகார் அரசியல் என்ன விதமான மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு பாக்கலாம். இல்ல, பீகார் அரசியல் இதுதான் மாற்றத்தை உருவாக்கும் போது பருந்தீங்க. அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதி சமூக நீதி நாயகன்னு பேர் வாங்கி நிதிஷ்குமார், அனைவரும் பாராட்டிய நிதிஷ்குமார் எந்த நிமிடம் பிஜேபியில போய் சேர்ந்தாரோ அடுத்த நிமிடம் அடுத்த நாளே ஓபிசி கமிஷன், எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன் எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு சார். இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி இது. அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? நீங்க யார் வாழ்றதுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க? நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க சமூக மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இங்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அப்போ இது பீகார்ல மக்கள் வந்து நிதிஷ்குமார் மேல மிகப்பெரிய கோபத்துல இருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பீகார்ல 40 தொகுதிகள்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி இடதுசாரிகள் கூட்டணி வந்து நிச்சயமாக பெரும்பான்மை தொகுதியில வெற்றி பெறும். நிதிஷ்குமார் அவர் தொகுதியில ஜெயிப்பாருன்னு தெரிய நிலைமையில இன்னைக்கு அவர் விட்டார். அவருக்கு தேவை எவ்வளவு பெரிய ஒரு சுயநலவாதியாக இருந்தா தன் பதவியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு தன்னை நம்பி ஓட்டு போட்டா இந்த பகுஜன் என்று அழைக்கப்படக்கூடிய பிசி, எஸ்சி, எஸ்டி மைனாரிட்டி ஓட்டு நீங்க அப்படி சதறடிச்சிருக்கீங்கன்றத புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த கேட்டலிஸ்ட் ஒருத்தம் நீங்க கேட்டது வர நானு ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு மொழியில பேசிதான் ஆட்சிக்கு வரப்போம். அந்தந்த மாநில பிரச்சனை அதுல வந்து ஒற்றை கருத்துவன்றது தேவையும் இல்லை, ஒற்றை கருத்துவன்ற அவசியமும் கிடையாது. இந்தியாவில ஒற்றைத்தன்மை என்பது இந்திய ஐடியாவுக்கு எதிரானது. இந்த பன்முகத்தன்மையை நம்ம ஒரு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமா வெற்றி பெற்று அதன் மூலமா இந்த பன்முகத்தன்மையை கொண்டாடுறதுதான் இந்தியா. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த அரசியல் அப்படி கட்டமைக்கப்பட்டது. அதனால அவங்க மாட்டு கருத்து பேசலாம், மாட்டு கருத்து பேசுறதுதான் ஜனநாயகம். அது அவங்க பேசட்டும், நாங்களும் மாட்டு கருத்து பேசணும். அதன் மூலமா எப்படி நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்ன்றத நீங்க பார்க்கலாம் போறீங்க. பன்முகத்தன்மை கொண்டதான் இந்திய கூட்டணி, அதன் காரணமா தான் வந்து நாங்க பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்றோம் அப்படிங்கிறத நீங்க பொதுவெளியில் வச்சிருக்கீங்க. ஓகே, இது வந்து இந்திய கூட்டணியுடைய ஒரு வாய்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைனா ஒரு குரல் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பட் இந்திய கூட்டணியில இது வந்து பல மாநிலங்களில் பல்வேறு குரலா ஒழிக்கும் பொழுது அப்ப இந்திய கூட்டணியோட ஸ்டாண்ட் என்ன, வாட் இஸ் த இந்திய கூட்டணி ஒன் ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன வரும்? ஒரு குறிப்பிட்ட யூசிசி விவகாரமோ அல்லது ஒரே நாள் ஒரே தேர்தல் விவகாரமோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இது ஒரே நாள் ஒரே தேர்தல் கேரளா சரின்னு சொல்லுது, அப்ப மேற்கவங்க தப்புன்னு சொல்லுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். அப்ப இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைல ஒரு ஸ்டாண்ட் எங்களுக்கு இதுதான் அப்படின்னு வகிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரங்களில் என்ன நீங்க உங்களோட கருத்தை முன்வைப்பீங்க? இல்ல, நீங்க கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுக்கும் இந்தியா கூட்டணி ஒருமித்த குரல்ல பேசுறோம். அதுல எங்குமே முரண்பாடே கிடையாது. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுது அதுல உள்ள ப்ரொவிஷன்ஸ்க்கு எதிராக பிஜேபி எதை கொண்டு வந்தாலுமே இந்தியா கூட்டணி சார்ந்தவங்க ஒரே குரல்ல தான் பேசும். மற்றபடி அந்த மாநில கலாச்சாரங்கள், மாநில உரிமைகள்னு வரும்போது அந்தந்த மாநிலத்துக்கு தேவைதான் அங்க பேசும். சரிங்களா? அப்பதான் அந்த மக்களுடைய மனதை வெல்ல முடியும். சரிங்களா? அதன் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை போய் கொண்டு சேர்க்க முடியும். இதுதான் டயலாக், இதுதான் டிஸ்கஷன், இதுதான் டெமோக்ராசி, இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால உங்க கான்ஸ்டிடியூஷனை வேற, அதற்கு சமூக கலாச்சார பிரச்சனைகள் வேற, இதை இப்படித்தான் ஆகணும் அப்படிதான் ஆகணுன்ற புரிதல் முதிர்ச்சி இந்த கூட்டணிக்கு இருக்கு. இப்ப டோட்டலா இப்ப நீங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த யூபிக்கு உங்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்க, எந்த வாக்கு பாஜகவுக்கு ஆதரவா திரும்புது, எந்த வாக்கு இந்திய கூட்டணிக்கு ஆதரவா திரும்புதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணீங்க. இது போல எல்லா மாநிலங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? குறிப்பா ஹிந்தி ஹாட்லாண்ட்ல அதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? ஹிந்தி ஹாட்லாண்ட்ல எப்படி என்டிஏக்கு ஆதரவு, அதாவது பாஜகவுக்கு ஆதரவா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுது, உங்களுக்கு ஆதரவா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? நீங்க குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலம் நீங்க சொல்லக்கூடிய பிமாரு மாநிலங்கள் அல்லது ஹிந்தி ஹாட்லாண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் தான் இந்தியாவினுடைய யங் ஒர்க் ஃபோர்ஸ் என்று அழைக்கக்கூடிய இளைஞர்களுடைய மக்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப அந்த இளைஞர்கள் வந்து சுய தொழில் இல்லாதவங்க, சொந்த நிலம் இல்லாதவங்க, அவங்களுடைய மிகப்பெரிய கனவாக ஆஸ்பிரேஷனாக அரசு வேலைன்னு தான் இருக்கு. அது எஸ்எஸ்சியோ இல்லைன்னா அந்த ஸ்டேட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை யூபிஎஸ்சி தான் இருக்கு. அதுதான் அவங்களுடைய ஒரே ஜன்னல் வெளிச்சமாக இருக்கு. அப்ப அதை நோக்கி போறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு என்பது தேவையாக இருக்கிறது. அது சரியாகவும் இருக்க வேண்டும் என்கிறது தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த இளைஞர்கள் பெரும்பான்மை மக்கள் நீங்க ஓபிசியா இருங்க, நீங்க எஸ்சியா இருங்க, எஸ்டியா இருங்க, யாராவது இருங்க, உங்களுக்கான கெரியர், உங்களுக்கான ஃபியூச்சரை உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அரசுக்கு தான் இந்த முறை ஓட்டு போட பொருள்ங்கிற தேவையும் இருக்கிறது, யதார்த்தம் ஒருதான இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல தான் கையை வச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வட இந்தியால கிட்டத்தட்ட பாப்புலேஷன்ல 50% ஆஃப் தெம் ஆர் ஓபிசி. 50% மக்கள் ஓபிசி சமூக சார்ந்தவங்க இருக்காங்க. 20% 25% மக்கள் சிறுபான்மை சமூக சார்ந்தவங்க, குறிப்பாக மைனாரிட்டிஸா இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. வட இந்தியால கிறிஸ்டியன்ஸோட பாப்புலேஷன் கம்மி, தென்னிந்தியால தான் அதிகம். அதே மாதிரி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களும் ஒரு 20% இருக்காங்க. ட்ரைபல் பீப்புள் 5% இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த ஈக்குவேஷன் 5-10% இருக்கு. அப்போ இப்படி பிரிக்கும் பொழுது நீங்க ஓபிசிக்கு சமூக நீதிக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறது, சிறுபான்மை சமூகங்களுக்கான பாதுகாப்பு இந்தியா கூட்டணி அளிக்க முடியும் என்கிற கோரிக்கை வைக்கிறது, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா உதவிகளையும், அதே மாதிரி அரசியல் சட்டத்தை அதற்குரிய சில முக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது, அதை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கின்ற ஒரு கோரிக்கையாக வைக்கிறது. அது மாதிரி பழங்குடியின மக்களுக்காக பிஜேபி நாடகம் ஆடுது. ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒரு ஜனாதிபதியா கேட்டா போதுமா என்ற கேள்வியும் வருது. அப்போ அவர்களான உண்மையான பிரதிநிதித்துவம் என்ன, அவங்க உண்மையான எம்பவர்மெண்ட் என்னங்கிற ஒரு பிரச்சாரத்துல தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு. நேற்று கூட ஜார்க்கண்ட்ல பிர்சா முண்டாவுக்கு மாலை அணிவித்துட்டு இதுதான் பேசியிருந்தாரு. அப்போ பழங்குடியின மக்களுடைய எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்றது வெறும் ஒரு ஜனாதிபதி தலைவராக மட்டும் போராது, ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட் தேவைங்கிறது. அப்ப இது மாதிரி நாங்க செக்ஷன் வைஸ் பிரிச்சு ஸ்டேட் வைஸ் ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய டார்கெட் வைஸ் நம்ம கொண்டு போய்விட்டு அதன் மூலமாக நாங்க ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. இந்திய கூட்டணி இந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க்கில் ரொம்ப கவனம் செலுத்துதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சோசியல் இன்ஜினியரிங் நோக்கி தான் எங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இருக்கும். அதன் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக பிரித்து அவங்களுடைய வளர்ச்சி நாங்கள் சாத்தியமாக்கணும்னு குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு. நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு மக்கள்கிட்ட உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு இந்த நேர்காணல் இணைந்து உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.